ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப அதிகமான வெயில் காலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும், அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலருக்கு தண்ணியே குடிக்க முடியாது, ஒரு சிலருக்கு அதிகமான வாமிட் இருக்கும், ஒரு சிலருக்கு சரியாக மோஷன் போகாது, ஒரு சிலருக்கு அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து அதிகமான எரிச்சல் மாதிரி கூட அதிகமாக ஏற்படும், ஒரு சிலருக்கு உட்காந்து எந்திரிச்சாலே யூரின் வர்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு ட்ராப் கூட விழும். இதெல்லாம் சம்மர் காலத்தில் நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ். நிறைய பேர் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாக வரும், இதனால் ஃபால்ஸ் பெயின் உருவாக்குறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை விட நீங்கள் சம்மர் இப்போ அதிகமான வெயில் காலங்கிறதுனால நீங்கள் நார்மலாக கோகோனட் ஆயில் கூட உங்களுடைய வயிற்று பகுதியிலையும் உங்களுடைய இடுப்பு பகுதியிலையும் தலைக்கு அதிகமாக எண்ணெய் வைங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயே வைக்க மாட்டாங்க, பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும், இதனால் குழந்தையோட எடை கூட கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹீட் அதிகமாகும் போது உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டான சர்க்குலேஷன்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணால் உங்களோட பாடி ஹீட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். ஒரு சிலருக்கு தூக்கமே வராதுன்னு கூட சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் எனக்கு நான் புரண்டு படுக்கிறேன், இல்லை உட்காந்து எந்திரிச்சிட்டே இருக்கிறேன், எனக்கு தூக்கமே வராதுன்ட்டு. நீங்கள் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பகல் ஃபுல்லாக ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கலாம். அப்படி குளிக்கும்போது இன்னமே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இதை வந்து எந்த நேரத்தில் நம்ம பண்ணணும்னா சீக்கிரம் அதிகாலையிலேயே நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஆயில் போட்டு நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணீரில் குளிக்கும்போது தான் அதோடய எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும். அதிகமான வெயில் காலங்கிறதுனால நம்மளால் சுடு தண்ணி வந்து குளிக்க முடியாது. அதாவது 8 மணிக்குள்ளேயோ அல்லது ஒரு 7 மணிக்குள்ளேயே நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா லைட்டாக ரொம்ப சூடாக கிடையாது, லைட்டான வெதுவெதுப்பில் தண்ணியில் குளித்தா கூட போதும். இல்லை எனக்கு வந்து காலையில் என்னால் குளிக்க முடியலைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்கி பாருங்கள், அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்டும் ஈஸியாகவே கம்மியாயிடும். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ண உங்களுக்கு உங்கள் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையோட மூமெண்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயில் காலத்தில் உங்கள் பாடியில் வந்து வாட்டர் கண்டென்ட்டோட அளவு வந்து கம்மியாகிட்டே தான் போகும். நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணும்போது உங்கள் பாடி ஹீட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதிகமாக வேர்க்கும், அந்த அதோட துகள்கள்னு சொல்லுவாங்க அதில் இருந்து தான் வேர்வை வந்து வெளியில் வரும். அந்த ஓட்டைகள் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து தேவைப்படுறத விட 25% வந்து அதிகமான நீரோட அளவு வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்காக நம்ம நார்மலாக குடிக்கிறத விட இப்போ கண்டிப்பாக 1 லிட்டரோ 2 லிட்டரோ தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக தான் குடிக்கணும். நீங்கள் வந்து பழங்களாக சாப்பிடும்போது உங்களுக்கு 100% இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்படியே உங்கள் பாடிக்குள்ளே போயிடும். அதுவே நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 50% தான் உங்களோட நியூட்ரிஷன்ஸ் வந்து உள்ளே போகும். ஆனால் நிறைய பேருக்கு பழங்களாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஜூஸாக தான் நீங்கள் குடிப்பீங்க. ஜூஸாக குடிக்கும்போது கூட இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிலேயே இனிப்பு வந்து இருக்கும், ஆனால் நம்ம நிறைய சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்வீட்டாக ஒரு சிலர்லாம் குடிப்பாங்க. ஆனால் நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் அதிகமான ஒயிட் சுகரை வந்து எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் இருக்கிற சுகருடைய இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த இதை அப்படியே குடிங்க, அதுதான் உங்களோட குழந்தையோட ஹெல்த்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் குடித்தாங்கன்னா நாளைக்கும் அதே குடிப்பாங்க, ஒரு வாரத்துக்கு அதே எடுத்துக்குவாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து அப்படி எடுத்துக்கவே கூடாது, டெய்லி ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிடணும். ரிப்பீட்டடாக நம்ம ஒரே பழத்தை எடுத்துக்கும்போது மற்ற நியூட்ரிஷனில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து சத்துக்கள் வந்து நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆப்பிளில் இருக்கிற சத்துக்கள் வந்து வேறு ஏதாவது பழங்களில் இருக்கும்னா இருக்காது, ஒரு சில நியூட்ரிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே வேறு பழத்தில்
கூட கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் டெய்லி 7 நாள் 7 பழங்கள் 7 நாள் 7 ஜூஸ் எடுக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கூட நீங்கள் பாருங்கள். இல்லை நான் பிளேலிஸ்ட்டோட நான் இது கூட கொடுத்துருக்கேன், லிங்க் கூட கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணாலே போதும் உங்களுக்கு 7 நாள் 7 ஜூஸ் வந்து என்னென்ன ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கூட நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கண்டிப்பாக லெமன் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும். ஏன்னா இதில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக, சாத்துக்குடி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான விட்டமின் சி வந்து இருக்குது. மூணாவது நம்ம பார்த்தோன்னா முலாம்பழம் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து கிருணி பழம் கூட சொல்லுவாங்க, அதுவும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பாடியில் நீர்ச்சத்தோட அளவை கம்மியாகாமல் பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பனிக்கூடத்தோட நீரோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அவகடை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அவகடை எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே அவகடை இருக்கும். அவகடை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அவகடையில் வந்து ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற ஒரு பழம் நம்ம பார்த்தோன்னா அவகடை தான். அவகடாவும் எடுத்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வேறு பழங்கள் வந்து எல்லா பழங்களையுமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் தர்பூசணி, தண்ணிச்சத்து வந்து எதில் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் நீர் கண்டென்ட்டோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனால் வெயில் காலத்தில் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக பியூர் காட்டன் போடுறது ரொம்பவே நல்லது. எல்லாருக்கும் பியூர் காட்டன் கிடைக்குமான்னா அது ஒரு டவுட்டு தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து இன்னர்ஸ் போடலாமா, இன்னர்ஸ் போடக்கூடாதா, ரொம்ப ப்ராலாம் போடலாமா, பேண்டிஸ் வந்து போடலாமா, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சம்மர் காலம் இருந்தாலும் ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி அந்த சைஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனால் பிரேசியர் வந்து போடாமல் இருக்காதிங்க. நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னால் பேண்டிஸ் வந்து யூஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப இறுக்கமான பேண்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சைஸை விட 2 சைஸ் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற மாதிரி நீங்கள் பேண்டிஸும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பகல் மட்டும் போட்டுட்டு நைட்டு வந்து நீங்கள் போடாமல் கூட தூங்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா பிரேசியரும் அதே மாதிரி தான். பிரேசியர் வந்து ரொம்ப இறுக்கமாகவும் உங்களோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப இறுக்கமாகவும் போட்டிங்கன்னா குழந்தைக்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மூச்சுத்திணறல் வர மாதிரியும், நிறைய பேருக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப அழுத்தப்படுறதுனாலையும் இதனால் வலிகள் கூட உருவாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் நீங்கள் நைட்டியே எக்ஸ்எல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 2XL வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸ்லிப்பரும் அதே மாதிரி தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஸ்லிப்பரை யூஸ் பண்ணாமல் அதுக்கு அடுத்த ஒரு சைஸாக வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதிகமான வெயில் காலங்கிறதுனால ரொம்ப சூடாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறத எடுத்துக்கலாம். மோர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் காலையிலேயே தயிரை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக இஞ்சி போட்டு நீங்கள் நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதை வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அதாவது ஒரு 5 மணி வரைக்குமே இந்த மோரை வந்து நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் மோர் குடித்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். இதுலேயும் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நம்ம பாடி ஹீட்டுமே ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். அதிகமான வெயில் காலங்கிறதுனால நம்ம அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறத கூட நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், நல்ல மோர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான அந்த கூழ், ராகி கூழ்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து உங்களோட வெயிட்டை, குழந்தையோட வெயிட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும். நேச்சுரலாக பார்த்தோன்னா அந்த சோளக்கஞ்சி, கம்மங்கஞ்சி இதெல்லாம் நீங்கள் வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ சம்மர் காலத்துக்கு நம்ம பாடியை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து எப்பயுமே ஃபேனுக்கு அடியில் உட்காராமல் கொஞ்சம் வெளியில் ஏதாவது மரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம். அதிகமாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபோனில் இருந்து அதிகமான ஹீட் வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து நார்மலாகவே இந்த ஃபோன், லேப்டாப் வந்து ஒரு சிலர்லாம் மடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இங்கே அதிகமான வெயில் அடிக்கிறதுல நம்ம இந்த ஹீட்டும் வந்து ரொம்ப அதிகமாகும் போது நம்ம பாடியில் வந்து இன்னும் ஹீட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து வர ரேடியேஷன் வந்து நம்மளோட குழந்தையும் பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே லேப்டாப்போ இல்லை ஃபோனோ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லேப்டாப் வந்து ஒரு சிலருக்கு ஒர்க்கிங்
ஒர்க்கிங் ஒன்ஸாக இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், மடியில் வச்சு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து மடியில் வச்சு நான் யூஸ் பண்ணல, பில்லோ வச்சு அதுக்கு மேலே லேப்டாப் வச்சுக்குவாங்க, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோன் பேசுகிறதும் வந்து ரொம்ப அதிக நேரம் பேசாமல், தொடர்ந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் பேசாமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக பேசிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 20 நிமிஷம், அந்த மாதிரி பேசிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்ஸ் உமன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வரைக்குமே நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கணும். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ எத்தனை கிலோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 60 கிலோ இருந்தீங்கன்னா 3 லிட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. நம்ம ப்ரெக்னன்ட் லேடிஸ்னால 1 லிட்டர் நீங்கள் குறைஞ்சது ஒரு 1/2 லிட்டராவது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் 80 கிலோ இருந்தீங்கன்னா 4.5 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதுவே 100 கிலோ 90 கிலோ இருக்கும்போது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி மட்டும் குடிக்காமல் இருக்கவே கூடாது. என்ன காரணம்னா, நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது தான் உங்கள் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பனிக்கூடத்தோட நீரோட அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ அதிகமான வெயில் காலங்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போகும், பாடி ஹீட் அதிகமாகும் போது நம்ம பாடியில் இருக்கிற தண்ணீர் சத்தோட அளவு கம்மியாகும். நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் ரொம்ப அதிகமாக குடிச்சுக்குவாங்க, ஆனால் அப்படி குடிக்கவே கூடாது. எப்பயுமே நம்ம கையில் வாட்டர் பாட்டில் இருந்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 வாய் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக 4 லிட்டர் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகாமல் ஈஸியாக இந்த சம்மருக்கு வந்து நல்லா கூலிங்காகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் வச்சக்கவே கூடாது, உடனே குளிச்சிடணும். நான் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை விட கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸோ ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி. அந்த 7 மினிட்ஸும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே குளிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. இது வந்து உங்களுடைய இடுப்பு பகுதிகளை வந்து நல்லா தளர்வடைஞ்சு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதிகமான ப்ரெக்னன்ஸ் உமன்ஸ் வந்து நைட்டு தூக்கமே வராது. அவங்கெல்லாம் வந்து பகலில் வந்து அதிக நேரம் தூங்குவாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பகலில் அதிக நேரம் தூங்கிட்டு அதிகமாக தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டாங்க, நல்லா ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான் பகலில் வந்து ப்ரெக்னன்ஸ் உமன்ஸ் வந்து தூங்கணும். ஏன்னா நீங்கள் பகலில் அதிக நேரம் நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா நைட்டு தூங்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் மசாஜ் இதெல்லாமே வந்து நைட்டு நல்லா ஒரு நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து ஆயில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கடுத்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப தூக்கம் வரும். நீங்கள் காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம். எந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா 7வது மாதத்தில் இருந்தே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு இப்போ 4th மந்த்து தான் நடக்குது, 3rd மந்த்து தான். நீங்களும் வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணாமல் கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். 7வது மாதத்துக்கு அடுத்து நீங்கள் விளக்கெண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கோகோனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணணும்னா 1 மணி நேரம் கூட நம்ம பாடியில் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணும்பொழுது